மாரி செல்வராஜ் அவர் ஊருக்காரங்க, அவருக்கு தாங்க எங்கே பள்ளம் இருக்கும், அவருக்கு தாங்க எங்கே ரோடு இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன் வந்து மனோ தங்கராஜுக்கு தெரியாதா எங்கே இருக்குன்னு? அப்போ தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ எம்பிகளுக்கெல்லாம் தெரியாதா? இந்த மாதிரி நிதிஷ்குமார் எங்களை பேசினார், அதாவதுங்க தமிழ்நாட்டோட நிப்பாட்டிக்கிங்க உங்கள் அரசியலை, வெளியில் கொண்டு வந்து காட்டாதீங்க அப்படின்னு சொன்னார். சொல்லால அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்களே. திருமாவளவன் அவர்கள் நேற்று தொடர்பாக கருத்து சொல்லும்போது இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய தீர்ப்பில் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதாக தெரியுது. பொன்முடிக்கு இப்போ ஜிங்ஜாக் அடிக்கிற ஆளுங்க அவங்களெல்லாம் தூண்டி விட்டு பேச ஆரம்பிச்சாச்சு. திருமாவளவனை தவிர மீதி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன கட்சி சிம்பிளில் போட்டுக்கிட்டாங்க? டிஎம்கே சிம்பிளில் தான் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் நீங்கள் அடகு வச்சுட்டாங்க. உண்மை தானது, கட்சி பேசாமல் வந்து திருமாவளவன் கட்சியை கழிச்சிட்டு அதில் போய் சேர்ந்துடல அவரும். இந்த பொன்முடி அவர்கள், அவர் ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டு என்ன, அடித்த நக்கல் என்ன, எல்லாத்தையும் ஓசி மக்களுடைய கர்மாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல இன்றைக்கி ஓசி சோறு தானே திங்க போகிறீங்க, ஓசி களி தானே சாப்பிட போகிறீங்க, ஓசி ட்ரெஸ் தானே போட போகிறீங்க. 6000 ரூபாய் கொடுக்குறாரு இவங்க, அப்புறம் விட்டு சொத்தா கொடுக்குறாரு. 5400 ரூபா மத்திய அரசாங்கத்துடைய பணங்க, 600 ரூபா தான் இவங்க பணம். சரி, ரெண்டு பேருடைய போட்டோ ஏன் போடுறீங்க? உயர் நிவாரண நிதினு ரெண்டு பேருடைய போட்டோவும் போடுறீங்களா? ஏன் போடுறீங்க? பிரைம் மினிஸ்டருடைய போட்டோ எங்க? உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வெள்ள பாதிப்பு இதெல்லாத்தையும் வந்து நீங்களே களத்திலிருந்து பார்த்துருப்பீங்க. அது தொடர்பாக எல்லா கட்சிகளும் நிறைய பேசிட்டாங்க. கடைசியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று அது தொடர்பாக நிறைய பேசினாங்க. இதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த ஃபண்டு கேட்குறாங்களே தமிழ்நாடு அரசு, இதெல்லாம் பற்றி கேட்கும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ இதே மாதிரி நான் அவங்கக்கிட்ட வந்து அவங்க பதவி வந்து அவங்க அப்பா வீட்டிலேருந்து கொடுக்கப்பட்ட பதவியா அப்படின்னு நான் கேட்டால் சரியாக இருக்குமான்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் உதயநிதி அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு விமர்சனம் மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிப்ளை கொடுக்குறாரு. ட்விட்டரில் கூட அதை போட்டிருந்தார். என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட, அதாவது அந்த செய்தியாளர் வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட என்ன கேட்டார்னா, நீங்கள் நிதி கேட்குறீங்களே, ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்குறாரு, அதுக்கு உங்கள் பதிலடி என்னன்னு கேட்டார். அதனால் அந்த டைமில் நான் ஒன்றும் அவங்க அப்பா வீட்டு காசை கேட்கல அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர மற்றபடி யாரையும் இழிவுபடுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. கலைஞர் அவர்களும் பெரியார் அவர்களும் என்னுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் எங்களுக்கு எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி அவர்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வெள்ள பாதிப்புன்னு சொன்னீங்க இல்லையா, வெள்ள பாதிப்பு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதோட திமுகவுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது மக்கள்கிட்ட. என்ன கேட்டிங்க அப்படின்னா, இவங்க வந்து வெள்ள பாதிப்பு நடக்கும்போது சென்னை ஆகட்டும் இல்லை திருநெல்வேலி சைடு ஆகட்டும் அங்கெல்லாம் நடக்கும்போது, இப்போ ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அந்த மக்களுக்கு கூட நின்று கை கொடுத்து அதை தூக்கி விடுறவர் தான் அந்த முதலமைச்சர். அதை இவங்க செய்யவே இல்லை. அங்கே வெள்ளம் வரும்போது இவங்க என்ன பண்ணார், பதவிக்காக டெல்லி கிளம்பி போயிட்டார். அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் புள்ளி வச்ச என்டிஏ கூட்டணிக்கு எவ்வளவு பதவி எனக்கு வேணும், எவ்வளவு எனக்கு வந்து சீட்டு தருவீங்க, அந்த பேரம் பேச கிளம்பிட்டு. இப்போ இந்தியாவே வந்து ஆபத்தில் இருக்கா, தென் தமிழகம் ஆபத்தில் இருக்கா. போன தடவை அப்படி தான் பண்ணார். பெங்களூர் போகும்போது நீங்கள் காவிரிக்காக பேசுவீங்களான்னு கேட்கும்போது, ஏங்க அதை விட இந்தியா ஆபத்தில் இருக்குங்க அப்படின்னார். டெல்டா விவசாயிகளை விட இந்தியா ஆபத்தில் இருக்கிறது இவருக்கு ரொம்ப முக்கியமாக. தென் தமிழகத்தில் மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வெள்ளத்தில் தத்தளித்து இருக்கும்போது இவருக்கு இந்த மீட்டிங் தேவைதானா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது, நேற்று நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லியிருந்தாங்க, அவங்க முறையற்ற முறையில் இது அவங்க பேசுகிற இது எப்பவுமே வாடிக்கை தான். ஆனால் அவர் இது வந்து இந்த பாஷைங்கிறத வந்து மரியாதை இல்லாத பாஷையாக பேசியிருக்காரு, இதை வந்து அவர் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தென் தமிழகத்தில் முதல் முதலாக இறங்கி வேலை செய்தது யார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் மாரி செல்வராஜை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. யாருமே மாரி செல்வராஜையோ பற்றியோ அவருடைய அந்த ஜாதியை பற்றியோ யாரும் பேசலை. அவர் வடிவேல் அவர்கள் சொல்லியிருந்தார், மாரி செல்வராஜ் அவர் ஊருக்காரங்க, அவருக்கு தாங்க எங்கே பள்ளம் இருக்கும், அவருக்கு தாங்க எங்கே ரோடு இருக்குன்னு சொல்கிறார். ஏன் வந்து மனோ தங்கராஜுக்கு தெரியாதா எங்கே இருக்குன்னு?
அப்போ தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ எம்பிகளுக்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்குலாம் தெரியுங்கிறதுக்காக ஒருத்தர் தான் ஊர் கஷ்டப்படும் போது போகக்கூடாதா? போகலாம், தப்பு கிடையாது. இப்போ என்ன சிக்கலாயிருது அங்கே அவர் போனதுலன்னு கேட்குறேன். இல்லை அவர் போனது தப்பு கிடையாது, அவர் பேசின விதங்கள் அந்த அதுதான் தப்பாக இருக்குது. ஒரு அதிகாரியை கூப்பிட்டு இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இப்போ பின்னாடி வந்து தங்கம் தென்னரசு வந்து அவரும் வேலை செய்யணும், அவரும் அவருடைய தொகுதியில். அப்போ அந்த இடத்துல மாரி செல்வராஜ் அவர்கள் சொன்னது தான் எல்லா அதிகாரிகளையும் கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக, ஏன்னா இப்போ இவர் வந்து ஒரு ட்விட்டு போட்டதாகவும் இவர் ஒரு பதிவு போட்டதாகவும் அதை பார்த்து அவர் வந்ததாக தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அவர் வந்து அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சதில் யாரும் கேள்வி கேட்கல. இதே மாதிரி தான் இவர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, தென் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படும் போது முதல் முதலையாக வேலை செய்தது யார், முப்படைகளை இறங்கி வேலை செய்ய பார்த்தது யாருங்க? நீங்கள் அங்கே இருக்கிற பாருங்கள், ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி போகுது. ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருப்பாங்க, என் மகள் கர்ப்பிணி, அந்த அம்மா அந்த என்னுடைய மகளை நான் காப்பாற்றணும், நான் இறந்தாலும் பரவாயில்ல என் மகளும் என் மருமகனையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம், எங்கள் அக்கா வீட்டுக்கு போனோம், அங்கேயும் தண்ணி அதிகமாக இருந்தது, அங்கேருந்து வேறு இடத்துக்கு போனோம், எங்களுக்கு யாருமே உதவி செய்கிற ஆள் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு முதலமைச்சர் இருந்தால் அந்த இடத்துல எப்படி வேலை நடந்திருக்கு சொல்லுங்க? எங்களுடைய மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த அன்னைக்கு காலையில் 4 இடத்துல மீட்டிங்கு, எண்மன் என் மக்களுடைய மீட்டிங் 4 கேன்சல் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் அங்கே போய் நின்றார்ல, எதுக்காக நிற்கிறார்? அவர் போனார், போனோடனே என்ன ஆகுது, ஏற்கனவே பிஜேபிக்கார அங்கே வேலை செய்கிறாங்க, அவர் போனோடனே என்ன ஆகுது, அடுத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுநர் அங்கேருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்புகிறாங்க. முதலமைச்சர் அவர்களும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிச்சாரு, ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிச்சாரு, அவங்களும் களத்தில் போய் நின்னாங்க சார். சரிங்க, இந்த பேரிடர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனே போயிட்டாரு, அந்த ஊரை சேர்ந்த அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள் களத்தில் நின்னாங்க, கே என் நேர் அவர்கள் உடனே போய் களத்தில் நிற்கிறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மினிஸ்டர் தான், அவரே உள்ள மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் அவரை காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் என்னென்ன வேலைகள் செய்யணும் அந்த பணியில்? நீங்க சொல்றது கரெக்ட், பொறுப்பு அமைச்சர்கள் போட்டாங்கன்னு. இந்த பேரிடருக்கு பொறுப்பான அமைச்சரா யார் போட்டாங்க? கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள். இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணனை தான் நியமிச்சாங்க முதல்ல. சொல்கிறீங்க முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் எங்கே இருந்தார்? அவர் மாட்டிக்கிட்டார், அவரே மாட்டிக்கிட்டதே இந்த அரசாங்கத்துக்கு தெரியல, தெரிஞ்சிருக்கணும்ல இந்த அரசாங்கத்துக்கு யார் உள்ளே மாட்டியிருக்கிறா, யார் அவைலபிளாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ ஒரு அவரையே மீட்கிறதுக்கு ஒரு படை போக வேண்டியது இருக்குதுங்க, அவர் எப்படிங்க மக்களை மீட்பார்? அந்த அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அப்போது நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்லும்போது முப்படைகளும் போய் தான் அந்த பணிகளை மேற்கொள்கிறாங்க. இங்கே தாம்பரத்துலேருந்து ஹெலிகாப்டர் போயிருக்கு, திருவனந்தபுரத்துலேருந்து ஹெலிகாப்டர் வந்திருக்கு, இப்படி எல்லா இடத்துலேருந்து ஹெலிகாப்டர் போயிருக்கு, இராணுவம் போயிருக்கு, மக்களை மீட்கிறதுக்காக கப்பல் படையிலேருந்து ஆளுக்கு வந்திருக்காங்க, இவங்க தான் வேலை செய்கிறாங்க. களத்தில் இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் நீங்கள் சொல்கிற மாதிரி பொறுப்பு ஆஃபீஸர்லாம் எங்கே இருந்தாங்க? போட்டோவுக்கு போஸ் கொடுத்தாங்க, வேறு என்ன பண்ணாங்க? அவங்களும் இருந்தாங்க சார், ஆனால் முப்படைகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அவங்க தானே அதை இயக்க முடியும். இல்லைங்க, மத்திய அரசினுடைய கடமையும் தானே, இந்திய மக்கள் தானே எல்லாரும், மத்திய அரசு அவங்களோட கடமையை சரியா செஞ்சாங்க, மாநில அரசும் சரியா தான் செஞ்சாங்கன்னு நான் சொல்றேன். இல்லைங்க, களத்துல இருந்தாங்க. முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னு கேக்குறேன், முதலமைச்சர் அங்க இருந்தா நடக்கிறதே வேறங்க. எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சொன்னது கேட்டிருப்பீங்க, பிஎம் எங்க போறாரோ அந்த இடத்துல பிஎம்ஓ மாறிடுது, ஆபீஸே அங்க போயிருது, சிஎம் 15 நாள் வந்து திருநெல்வேலியிலயோ நாகர்கோயிலோ இருந்து வேலை செஞ்சிருந்தா என்ன கெட்டு போயிருங்கிறீங்க? அவர் இங்க என்ன வேலை பாக்குறாரு? இந்த வேலையை அங்கே பார்க்க முடியாதா? அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. முதல்ல பொறுப்பு அமைச்சராக நீங்கள் ஒருத்தர் போடுறீங்க, அவர் உள்ளே மாட்டிக்கிறாரே தெரியல, அப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்க? நீங்கள் இந்த சிஎம்ஓவே வந்து அங்கே மாற்றி வச்சுருந்தா என்ன தவறுன்னு கேட்குறேன். 15 நாள் இருங்க, 20 நாள் இருங்க, அந்த மக்களோட மக்களாக இருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் குமரி எங்கள் தொல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் குமரி மக்களை காப்பாற்ற விட்டாங்க. ஏற்கனவே சென்னை மக்களை வெள்ளத்தில் விட்டாச்சு, இப்போ குமரி மக்களையும் விட்டாச்சு. வடக்க இவங்க சொல்கிறாங்களே வடக்கை வாழ்கிறது தெற்கை தேய்கிறது, இங்கே வடக்கையும் நாசமாக போச்சு தெற்கையும் நாசமாக போச்சு, எந்த கவலையும் கிடையாது டிஎம்கேக்கு. ஆனால் நிதி கேட்குறாங்களே சார், நீங்கள் வருடம் வருடம் தரக்கூடிய அந்த பேரிடர் நிவாரணத்திற்கான நிதியை தான் நீங்கள் தரீங்க, நாங்கள் தேசிய பேரிடர் நிதியை வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க என்டிஆர்எஃப் நிதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் முதலமைச்சர் அவர்களும் முந்தின நாள் கேட்டார், நேற்று ட்வீட்லேயும் உதயநிதி அவர்கள் அதை தான் குறிப்பிட்டிருக்கிறாரு, அதை கொடுத்துடலாம். தேசிய பேரிடர் நிதி இருக்கு, நீங்கள் எல்லாத்தையும் அறிவிக்க முடியாது. இந்த கேதார்நாத் கோயிலில் வர்றதோ இல்லை உத்தரகாண்டில் வர்றதோ வந்து அதையெல்லாம் வந்து இது வரைக்கும் தேசிய பேரிடராக அறிவிச்சிருக்காங்களா? அங்கெல்லாம் எவ்வளோ வெள்ளம் வந்தது, நீங்கள் பம்பையில் எவ்வளோ வெள்ளம் வந்தது அறிவிச்சாங்கக்கான அளவுகோல் வந்து இந்த வெள்ளம் இல்லை அப்படின்னு அறிவிக்கலைங்க. எதுவுமே அவங்க தெளிவாக சொல்லிக்கிறாங்க அந்த பேட்டியில், எந்த ஒரு இதையுமே வந்து தேசிய பேரிடராக நாங்கள் எந்த இடத்துலையும் அறிவிக்கலை, புதுசாக அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அனைத்துமே வந்து எங்களுடைய பாதிப்பாக தான் நாங்கள் நினச்சி அதை என்ன வழி பண்ணணுமோ அதுக்கு உண்டான நிவாரணத்தை நாங்கள் கொடுக்க தயாராகிறோம். இவர் சொன்னார் இல்லையா,
பெரியாருடைய பாதையை தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு. பெரியார் வந்து டிஎம்கே பற்றி என்ன பேசுனாருன்னு பேசுவாராப்போ? பெரியார் வந்து அண்ணாவை பற்றி என்ன பேசுனாருன்னு பேசுவாரா? அண்ணா பெரியாரை பற்றி பேசுனது பேசுவாரா? ஒரு சில இடங்களில் பெரியாருடைய பாதை எடுப்புங்கிறார். சரி, பெரியார் என்ன பேசுனார்? அண்ணா பற்றி பேசுனார். பெரியார் டிஎம்கே பற்றி என்ன பேசுனார் அப்படின்னு பேச சொல்லுங்களா உதயநிதியை. சண்டையிட்ட காலங்கள் இருக்கலாம், அதுக்கப்புறம் சமரசம் ஆயிட்டாங்கல்ல சார். சமரம் தான் இங்கே சண்டை நடக்கலை சொல்லுங்க சார். வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல, இவர் சொல்கிறார்ல பெரியாருடைய பேரன், பெரியாருடைய வாரிசுகள்னு சொல்கிறார்ல. அப்போது இந்திய போய் நிதிஷ்குமார் பேசுனார்ல, இந்தி நீங்கள் கற்றுக்கணும், இங்கிலீஷ் வந்து அடிமை மொழின்னு பேசுனார்ல. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வராத தண்டவாளத்தில் தலை வச்சவர் தானே கலைஞர். இப்போ அங்கே போய் பேசலாம்ல, ஏன் பேசலை? அப்படியே அமைதியாக வந்துட்டார்ல. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி சென்னை வெள்ளத்தில் முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வெளியில் வரும்போது டிஆர் பாலு பேட்டி கொடுக்குறார். அதாவதுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு கடல் மட்டம் ஏறிடுச்சுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார்ல. இங்கே போனார்ல, இங்கே போய் வெளியில் வந்தோடனே பேட்டி கொடுக்கலார்ல, இந்த மாதிரி நிதிஷ்குமார் எங்களை பேசினார். அதாவதுங்க, தமிழ்நாட்டோட நிப்பாட்டிக்குங்க உங்கள் அரசியலை, வெளியில் கொண்டு வந்து காட்டாதீங்க அப்படின்னு சொன்னார். சொல்லால அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்களே, அங்கே போய் பெரியாருடைய பாதையை பேச வேண்டியதானே? அங்கே போய் அண்ணா என்ன சொன்னார்னு பேச வேண்டியதானே? கலைஞர் என்ன சொன்னார்னு பேச வேண்டியதானே? அங்கே பேசியிருக்கலாமில்ல இவங்க? அங்கேயா பேசலப்போ? இடத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க பேசுவாங்க. அப்போ அதான் அம்மா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இவங்க பாசை ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும், எங்கே பேசணுமோ அங்கே பேச மாட்டாங்க, இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வீராப்பாக பேசுவாங்க. பொன்முடி அவர்களுடைய வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு வந்துருச்சு, ஆனால் அவங்க மேல்முறையீடு செய்யலாம், அது என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். திருமாவளவன் அவர்கள் நேற்று இது தொடர்பாக கருத்து சொல்லும்போது, இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய தீர்ப்பில் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதாக தெரியுது, இதை அப்படியே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவர் காரணமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நீதிபதி அவர்கள் வந்து அதிமுகவின் ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்தார், அதனால் உள்நோக்கம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது, மேல்முறையீடு இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது செந்தில் பாலாஜியை வந்து இடி அரெஸ்ட் பண்ண போகும்போது முதலமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுத்தார்னார், நீங்களாம் பார்த்துருப்பீங்க, தொட்டுப்பார் சீண்டிப்பார். ஏன் பொன்முடிக்கு பேசலை? தெரியலையே சார். பொன்முடிக்கு இப்போ ஜிங்ஜாக் அடிக்கிற ஆளுங்க அவங்களெல்லாம் தூண்டி விட்டு பேச ஆரம்பித்தாச்சு. ஏன்னா பொன்முடி ஊழல் வழக்கில் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கார், நீதியரசர் அவர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்குது, சரிங்களா? அதனால் அவர் பேச முடியாது, அதனால் அவர் வந்து ஜிங்ஜாங் அடிக்கிற எந்தெந்த கட்சியும் அவர் கூட இருக்கிற பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் இந்த கேஸ் வந்து மத்திய அரசாங்கம் போட்டதா? இந்த கேஸ் யார் போட்டா? லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறை யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? தமிழ்நாடு அரசு. சரி, இதுக்கு வாதாடின லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பாக வாதாடின வக்கீல் யார்? டிஎம்கேவுடைய அரசு தரப்பு வக்கீல் யார்? டிஎம்கேவுடைய வக்கீல் தான் அவர். ஆப்போசிட்டாக வாதாடின வக்கீல் யார்? என்ஆர் இளங்கோ, அவரும் டிஎம்கே வக்கீல் தான். இப்போது டிஎம்கே வக்கீல் தான் குற்றவாளின்னு சொல்கிறாரு. அரசு தரப்பு வழக்கறிஞராக இருந்தாலும் அவர் வந்து டிஎம்கே நியமித்த வக்கீல் தான். அவர் டிஎம்கே உடைய வக்கீல், அந்த பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் தான் வாதாடுறார். அவர் தான் குற்றவாளின்னு சொல்கிறார் பொன்முடியை. இந்த பக்கம் என்ஆர் இளங்கோ குற்றமற்றவர்னு சொல்கிறார். ஒரு வாஞ்சிநாதன் படம் நினைக்கிற விஜயகாந்த் சொல்லுவார், உன் ஜாதிக்காரன் தான் உன்னை அடிக்கிறான், அந்த மாதிரி உன் கட்சிக்காரன் தான் உன்னை குற்றவாளின்னு சொல்கிறான். இதில் நீதியரசர் எங்கே சொன்னார் குற்றவாளின்னு? குற்றம் சாட்டப்பட்டவர்னு குற்றவாளின்னு சொன்னதே அரசு தரப்பு வழக்கறிஞர் டிஎம்கே வக்கீல் வாதத்தை வச்சு தான் வாதாடினாரு, அதுக்கப்புறம் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அதனுடைய உண்மைத்தன்மை ஏங்க? இவர் என்ன நீதியரசர் போய் இன்வெஸ்டிகேஷனை பண்றாரு, அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இது இது பண்ணியிருக்காங்கன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல் கொடுக்குறாங்க. கரெக்ட் தான், ஆனா தீர்ப்புங்கிறது நீதிபதி கையில தானே இருக்கு. இப்ப இதே தீர்ப்பு தான், இதே கேஸ்ல தான் இதற்கு முன்னாடி விழுப்புரத்துல இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட்ல வேற தீர்ப்பு இல்லையா வந்துருந்துச்சு சார். அது அவங்க கோர்ட் பண்றாங்க, அதை வந்து பிரிச்சுட்டாங்க. நீங்க அதனுடைய வழக்கே புரிய மாட்டேது. சொத்தை வந்து தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. அந்த அம்மாவுக்கு சொத்து எங்க இருந்தது? 5 வருஷமா வந்து ஐடிஏ ஃபைல் பண்ணல. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தோடனே அந்த அம்மா போய் வழக்கு ஐடி ஃபைல் பண்ணுறாங்க. எனக்கு 5 வருஷத்தில் 50 லட்சம் பணம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன? அங்கே விசாரித்ததில் 26 ஏக்கர் 27 ஏக்கருக்கு மேலே வந்து பொட்டல் காடுகளாக கிடக்குது. ஒன்றுமே விளையாத பூமியில் எப்படிங்க வருமானம் வரும்? அதுதானே கேள்வி. இப்போ இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆதாரங்கள் கொடுக்குறாங்க, நீதிமன்றங்கள் வந்து ஆதாரங்களையும் அடிப்படையாக வச்சு தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஒரு பக்கம் வந்து ஆதாரம் கொடுத்துருக்காங்க, என்ஆர் இளங்கோ வந்து இது இல்லைங்க, இந்த பாருங்கள் இந்தாங்க பேப்பரு, ஐடிக்கு நாங்கள் ஃபைல் பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து படம் எடுத்தோம், இந்தாங்க பில்லு
எங்கேயாவது சப்மிட் பண்ணியிருக்காங்களா? ஐடி ஃபைல் பண்ணது எந்த பில்லும் சப்மிட் பண்ணலை, அதான பிரச்சனை. ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கும் அவருடைய கருத்தை சொல்ல உரிமை இருக்குது. அவர் ஒரு வேலிட் பாயிண்ட்டை தானே வைக்கிறாரு. இதே நீதிபதி அவர்கள் இதற்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்திருக்கிறாரு. இது அந்த வழக்கு நடக்கும்போது சுட்டி காட்டும் பொழுதும், இதை நீங்கள் முன்னாடியே சுட்டி காட்டியிருந்தா கூட நான் இந்த வழக்கிலிருந்து வந்து நான் வந்து விலகியிருக்க மாட்டேன் அப்படின்னு நீதிபதி சொல்கிறாரு. நீதிபதி எங்கே, நீதிபதி எந்த இடத்துல சொல்கிறாருன்னா, இவர் போய் எங்கே கேட்குறாங்கன்னா, தீர்ப்பு 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு கொடுக்கப்படும் சொல்கிறனைக்கு காலையில் போய் சொல்கிறாங்க, சார் எனக்கு இப்போ தான் பொன்முடி அவர்கள் சொன்னார், நீங்கள் ஏற்கனவே சட்டத்துறை செயலராக இருந்து கையெழுத்து போட்டிருக்கிறீங்க, அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஏங்க அவர் ஏற்கனவே வந்து சட்டத்துறை செயலாளராக தானே இருந்திருக்காரு, உங்கள் ஏடிஎம்கே உடைய கட்சிக்காரா இல்லையில, கட்சிக்காரர் கிடையாதுல்ல, சட்டத்துறை செயலாளர் தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? நீதி நிலையான் நீதி அரசராக வந்ததுக்கப்புறம் நீதி அரசர் என்னைக்கு ஆகிறாங்களோ அதில் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதா தான் சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுங்கள் இந்த வழக்கை. ஆனால் குற்றவாளிங்கிறது சொன்னது லஞ்ச ஒழிப்புத்துறை தான், அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் தான் ஒரு நீதி அரசர் தீர்ப்பு தர்றார். இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் எதுவுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணலைங்க, இவர் வந்து 50 லட்சம் அதில் தாங்க சம்பாரிச்சார் அப்படின்னு இவங்க எல்லாம் வாதாடி இருந்தாருன்னா அவருடைய தீர்ப்பு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆதாரங்கள் இருக்குல்ல, ஆதாரங்கள் வந்து நீதி அரசர் பார்க்கும்போது ஆதாரத்தை பார்த்து தானே தீர்ப்பு கொடுக்குறாரு. சரி, இருந்தாலும் அவர் ஒரு கூட்டணி கட்சி, அவருடைய கருத்தை சொல்றாரு. ஆனால் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க கட்சியே திருமாவளவன் அவர்கள் அடகு வச்சிட்டாரு திமுக அப்படின்லாம் வந்து விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் நாங்களும் சொன்னப்போ ஜிங்ஜாக் அடிக்கிறதுக்கு அந்த தலை அவர் பேச மாட்டார், அவர் பேசாதப்ப இவங்க பேசுவாங்க. ஒட்டுமொத்த கட்சியும் பேசாமல் இவங்க ஏற்கனவே வந்து திருமாவளவனை தவிர மீதி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன கட்சி சிம்பிளில் போட்டுக்கிட்டாங்க, டிஎம்கே சிம்பிளில் தான் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் நீங்கள் அடகு வச்சுட்டாங்க, உண்மை தானது, கட்சி பேசாமல் வந்து திருமாவளவன் கட்சியை கழிச்சிட்டு அதில் போய் சேர்ந்துடல, அவரும் அவர் ஒருத்தர் தான் வந்து அந்த பானை போட்டுட்டு. ஒரு கூட்டணி கட்சி நம்ம விட்டு கொடுக்காம பேசணுங்கிற அடிப்படையில் பேசுகிறாங்க. இப்போ அந்த கட்சியில் திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரோ இல்லை 2 அமைச்சர்களோ கன்வீட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்காக வந்து கூட்டணி முறிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னா எதிர்பார்க்க முடியும், நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியும். திருமாவளவன் அவருடைய கொள்கை கோட்பாடு என்னங்க, தலித் மக்களை மேம்படுத்துவது, ரெண்டாவது இதுவரை பண்ணியிருக்காரா கிடையாது, ஊழலை ஒழிப்பது, ஊழல் இன்னைக்கு ரெண்டாவது ஆள், ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கார் சரிங்களா, அவர் விசாரணை கைதியாகிறாரு, இலாக்கா இல்லாதுறை அமைச்சராகிறார், இவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. ஊழல் ஊழலுக்கு இனிமேல் வந்து டிஎம்கே வந்து எந்த இடத்துலையும் வந்து ஊழல் பண்ணிக்கிறமான்னு கேள்வியே கேட்கக்கூடாது, அந்த தகுதி தார்மீக அடிப்படையிலேயே அவங்க எழுதிட்டாங்க, புரியுதுங்களா, குற்றவாளின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த பொன்முடி அவர்கள் அவர் ஆடின ஆட்டை என்ன, பாடின பாட்டு என்ன, அடித்த நக்கல் என்ன, எல்லாத்தையும் ஓசி மக்களுடைய கர்மங்க, மக்களுடைய அந்த பாவங்கள் வந்து இவர் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தான் இந்த தண்டனை, இதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஓசி 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 நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு ஓசி சோறு தானே திங்க போறீங்க, ஓசி களி தானே சாப்பிட போறீங்க, ஓசி ட்ரெஸ் தானே போட போறீங்க, நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு போயிட முடியுமா? நான் என்னுடைய ட்ரெஸ் எடுத்துட்டு வர போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னுடைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நீங்க குற்றவாளி, இன்னைக்கு ஓசி தான் சாப்பிட்றீங்க. அந்த மக்களுடைய அந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பது கர்மா, எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி கர்மா, அது கர்மா வினை. எங்கள் தலைவர் ஆல்ரெடி அடுத்தது சொல்லிட்டார், இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க ரெடியாக வரிசையாக, இந்த 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி மொத்த கட்சியும் ஒரு கேபினெட் மினிஸ்டர் கூட்டம் போகிறதா இருந்தாலே அடுத்தது புழல் ஜெயிலில் தான் போய் பண்ணணும். உதயநிதி அவர்களுடைய ட்வீட் பற்றி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அந்த ட்வீட்டை திமுகவினர் அவங்களுடைய ஐடிவிங்கெல்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணி நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேச்சுக்கு, அந்த திமிர் பேச்சுக்கு எங்களுடைய தலைவர் அண்ணன் பயங்கரமாக வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி உதயநிதி அவர்களுடைய ட்வீட்லேயும் வந்து உங்களுடைய பாஷை அப்படின்னு போட்டு அதில் வந்து கோட்ஸ் ஸ்கூல்லலாம் போட்டிருக்கிறாரு. மீண்டும் கேட்குறேன், மரியாதைக்குரிய உங்கள் அப்பாவின் சொத்தா, இப்படிலாம் மீண்டும் மீண்டும் உதயநிதி அவர்கள் கேட்டிருக்கிறாரு. ஸோ அவருடைய பேச்சு பயங்கரமாக சோஷியல் மீடியாஸில் கொண்டாடப்பட்டு வருது. அதாவதுங்க, திமிரா பேசுனது நிர்மலா சீதாராமன் அம்மா கிடையாது, திமிரா பேசுனது டிஎம்கே உடைய உதயநிதி அவர்கள். இப்போ உங்க அப்பன் வீட்டு சொத்தான்னு கேட்கிறாருல, இவர் அப்பன் வீட்டு சொத்தையா வந்து இது பண்றாரு, நிவாரண நிதி கொடுக்குறாரு, 6000 ரூபாய் கொடுக்குறாரு, இவங்க அப்பன் வீட்டு சொத்தா கொடுக்குறாரு, 5400 ரூபாய் மத்திய அரசாங்கத்துடைய பணங்க, 600 ரூபாய் தான் இவங்க பணம். சரி, ரெண்டு பேருடைய போட்டோ ஏன் போடுறீங்க? புயல் நிவாரண நிதின்னு ரெண்டு பேருடைய போட்டோவும் போடுறீங்களே, ஏன் போடுறீங்க? பிரைம் மினிஸ்டருடைய போட்டோங்க, 5400 ரூபா கொடுக்குறது யார்?
மத்திய அரசாங்கம் இல்லை அவங்க தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியா பொறுத்து மாறிச்சு எல்லா இடங்கள்லையுமே. இதை சென்னை முழுக்க கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா இடங்கள்லையுமே அதே மாதிரி கவரில் வச்சு கொடுக்கல. ஒரு சில ஏரியாக்களில் மட்டும் அங்கங்கே இருந்த கட்சிக்காரங்க வந்து இடையில புகுந்து இந்த கவரில் கொடுக்கறது அரசாங்க கட்சிக்காரன் ஏங்க உள்ளுறீங்க. எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவருக்கு அதுதானே சொன்னார், டோக்கன் கொடுக்காதீங்க, ஊழல் பெரிய லெவலில் நடக்கும். நீங்கள் எங்கே எப்படி 6000 ரூபாய்க்கு ஒரு பட்டு நம்புத்துனா லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் போய் சேருதில்ல. கொரோனா டைமில் கூட எல்லாத்துக்கும் நிதி போட்டோம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு. நேத்தோ முந்தா நேத்தோ நீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல கையில் காசு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதைத்தானே எங்கள் தலைவர் சொன்னார், நீங்கள் ஏன் கவர் போட்டு கொடுக்குறீங்க, கட்சிக்காரங்கிட்ட ஏங்க கொடுக்குறீங்க அந்த பணியை, அரசு அதிகாரி இல்லையா, நம்ப மாட்டீங்களா அவங்கள. இப்போ நீங்கள் எல்லா ரேஷன் கடை முன்னாடியும் மக்களுங்க ஏற்கனவே பாலுக்கு லைன் நின்னா பார்த்துருப்பீங்க, சாப்பாட்டுக்கு லைன் நின்னா, இப்போது நிவாரண நிதி வாங்குறவங்க லைன் நிற்கிறாங்க. நாலு நாள் வேலையை போக்கிட்டு போய் ஒரு நாள் டோக்கன் கொடுக்குறக்காக போய் நிற்கிறான், அடுத்த நாள் வாங்குறதுக்கு போய் நிற்கும் போது இல்லை இன்றைக்கி இல்லைங்க அடுத்த நாள் வாங்குங்கிறாங்க, 20ஆம் தேதி வாங்க, 21ஆம் தேதி வாங்குங்கிறாங்க, 21ஆம் தேதி போய் லைன் நிற்கிறாங்க. ஒரு நாள் 3 நாள் 4 நாள் பொழப்பு கெடுதலைங்க. ஏற்கனவே ஒரு வாரங்க இன்றைக்கி வேலைக்கு போனதாங்க இன்றைக்கி சாப்பாடு. இந்த ஏழைப்பட்ட மக்களுடைய பணத்தை சுரண்டி தின்னுருக்குறீங்களே வெக்கமாக இல்லை. நீங்களாம் வந்து பேசலாமா, எங்கள் அப்பா விட்டு பணமானு உங்கள் அவரை கேட்கலாமா, அந்த அம்மாவை பார்த்து கேட்கலாம், உங்கள் அப்பா விட்டு பணத்தை கேட்கலன்னு. ஏன் அப்பா விட்டு பணத்தை எல்லாம் எடுத்து தின்னுருக்குறீங்க நீங்கள், ஏன் பணத்தில் தின்னுருக்குறீங்க, நான் கட்டுற வரி பணத்தில் தின்னுருக்குறீங்க, சொத்து குவிப்பு எங்கே இருந்துங்க வந்தது, உங்கள் பணம் ஏன் பணம், இந்த ரோட்டில் இடமே இல்லாமல் வீடே இல்லாமல் சாப்பாடே இல்லாமல் கிடக்கிறாள் அவன் பணம் இல்லைங்க, அது அவனோட பணத்தை எடுத்து தானே தின்னுருக்குறீங்க. சொத்து குவிப்பு வளர்ப்பு குற்றவாளின்னு வந்திருக்குல்லங்க, தின்னது யாருங்க, ஏன் அப்போ விட்டு பணத்தை தின்னது யாருங்க, ஏன் பணத்தை தின்னது யார், இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். அவருக்கு அடிப்படை உரிமை இருக்கா, அவருக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிதிக்கும் கணக்கு இருக்குதுங்க, இவங்க கொடுக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்கு இது இருக்கா, வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண முடியுமா, மத்திய அரசாங்கம் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க, எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்கார், மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளோ பணம் வந்தது, யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறோன்னு இவங்களால சொல்ல முடியுமா, இது எதுக்குமே கணக்கு கிடையாதுங்க. அவங்க தாத்தா காலத்தில் கூவத்தில் முதல்ல வந்தது, இவங்க அப்பா காலத்தில் ரோட்டில் முதல்ல வருது, இவர் காலத்தில் வீட்டுக்குள்ளே வளர்த்து போகுது. அதனால் வந்து உதயநிதி அவர்கள் வந்து இந்த வாயில் சல்சா பண்ணுற வேலையெல்லாம் விட்டுட்டு மக்கள் பணியை பார்க்கட்டும், மக்கள் பணியை செஞ்சு பேர் வாங்குற வழியை பார்க்கட்டும். நாங்கள் யார் வேண்டான்னு சொல்லுங்கள், நீங்கள் களத்தில் நில்லுங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ களத்தில் நிற்கிறார், எங்கள் எம்எல்ஏக்கள் பூரா களத்தில் நிற்கிறாங்க, எங்கள் கட்சிக்காரன் பூரா களத்தில் நிற்கிறாங்க, அவர் சாப்பிட்றாரு ரோட்டில் நின்று சாப்பிட்றாருங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோ, மக்கள் பணி செஞ்சுட்டு மக்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு இது யார் ஃபோட்டோ எடுத்துடாதீங்கப்பா போட்டுறாதீங்கப்பான்னு ஓரமாக நின்று அந்த மலை கொட்டுற மலையில் நின்று சாப்பிட்டுருக்கிறார். அந்த குழந்தையை கையில் தூக்கிட்டு வரும்போது பார்க்குறோம், அதுதாங்க எம்எல்ஏவுடைய வேலை. இவங்க பொறுப்பு அமைச்சர் போட்டுக்கிட்டாங்கன்னா இவங்க போய் நின்றுக்கிட்டு ஒரு 2 பேட்டியை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னா பொறுப்பு அமைச்சர் தண்ணியில் சிக்கியிருக்கிறாரா இல்லையானே தெரியாத அளவுக்கு அமைச்சராக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த வாய் சவடாலெலாம் விடுறது விட்டுட்டு பொறுப்பான அமைச்சராக வேலை பார்க்கட்டு உதயநிதியோர். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.